இந்த வீடியோ வந்து ஆட்டோகீ வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஆட்டோகீங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே இதில் போனோம் அப்படின்னா இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸில் அனிமேஷன்ஸில் நம்ம ஆட்டோகீ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. நம்ம இங்கே கொடுத்தோம்னா இங்கே என்னேபிள் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ரெட் கலரில் இருக்குது. ஓகே, ஸோ ரெட் கலர்னாவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா இங்கே டைரெக்டாக இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் ரெட் கலராக மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே நான் அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோகீ கொடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா கீ வந்து அதுக்கு எனேபிள் பண்ணணும். என்ன கீ கொடுக்க போகிறோங்கிறது ஃபஸ்ட் டைம் சொல்லிடணும். இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்லேட் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் மட்டும் Shift W கொடுத்துக்கணும். இல்லை ரொட்டேஷனும் கொடுக்குறோம் அப்படின்னா Shift E கொடுத்துக்கணும். இப்போ இந்த ரெண்டு கீ மட்டும்தான் இப்போ ஆட்டோகீ ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இப்போது 24th ஃப்ரேமில் வச்சுட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ மூவ் பண்ணால் இங்கே கொண்டு வந்து வச்சோன்னா பார்த்திங்கன்னா கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம எந்த கீ க்ரியேட் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த கீ வந்து எதுக்கு க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் ரொட்டேட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுக்குமே ஆகலை. ஸோ இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஓகே, ரைட். ஸோ இப்போது அனிமேஷனில் ப்ளே எவ்ரி ஃப்ரேம்ஸ். ஓகே, ஜஸ்ட் சேவ். இப்போ எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஆனால் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது. ஆனால் 24 ஃப்ரேம்ஸ் ஆகலை. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 24 frames per second கொடுத்துட்டு சேவ். இப்போ ப்ளே பண்ணோம்னா கரெக்டாக ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்டரில் இங்கே வரும்போது இங்கே இந்த இடத்துல மட்டும் ரொட்டேட் பண்ணுறேன். இது ஆட்டோகீ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொட்டேஷன் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ Ctrl Z. நான் ஒரு ஃப்ரேம் தள்ளி, ஸோ கொஞ்சம் இந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கீ செட் ஆகிடுச்சு. தென் W மூவ் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, சரி பாருங்கள் ப்ளே. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ சேம் வேல்யூ தான் இங்கேயும் வந்து ரீச் ஆகுது. ரைட்டுங்களா? பட் ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு என்ன வேணும், அதோட டவுன் வேல்யூ வேணும். என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இங்கே செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இதோட பொசிஷன் வேல்யூ இதே கொடுத்துட்டேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து மூவ் பண்ணிட்டு இதோட பொசிஷன் வேல்யூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொசிஷன் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றதெல்லாம் ரொட்டேஷன் வேல்யூ வந்து ரைட் மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் இதோட சென்டரில் கொண்டு வந்துட்டு இன்னும் நான் மூவ் பண்ணி இப்படி கொண்டு போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஆட்டோகீ. ஸோ ஆட்டோகீ யூஸ் பண்ணும்போது பாருங்கள் கேர்ஃபுல்லாக அதுவே கீ செட் ஆயிரும். ரைட். ஸோ இங்கே வந்து லேண்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வருது. நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேஷன் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே வரும்போது ஆக்சுவலாக வந்து ரொம்ப கரெக்டாக கீழே வந்து வரணும். ஸோ இங்கே வரும்போது நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேஷனோட வேல்யூ ஜஸ்ட் கிட்டத்தட்ட 0 பக்கத்தில், ஆனால் not 0. இப்போ பார்த்திங்கன்னா 0.5 இருக்குது. ஓகே ஓகே, பார்த்திங்கன்னா கரெக்டாக லேண்ட் ஆகுது. ஸோ ரைட். பட் இது வந்து ரொம்ப நம்ம ஸ்பீடாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இதோட ஃப்ரேம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 48 frames. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓவராலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேல் அப்படியே நம்ம ஸ்கேல் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ அப்ளை பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத் எஃபெக்ட் கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரேம்ஸில் வந்து நமக்கு செட் பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக வந்து வந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே வருது. நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே அந்த செட்டையே நான் என்ன பண்ணுறேன் அப்படியே மூவ் பண்ணுறேன். ஸோ இது அப்படியே எப்படியே மூவ் பண்ணுறோம். சென்டரில் கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம்னா அப்படியே மூவ் ஆகும். இங்கே மூவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ இதோட பொசிஷனில் இதே சேம் வேல்யூ பட் பேக்கில் கொஞ்சம் பேக் கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா இங்கிருந்தால் மேலே போகுது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் அதோட ரொட்டேஷன் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லைட்டாக இதோட ரொட்டேஷன் வேல்யூ வந்து இதிலிருந்து நம்ம பாதி கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொட்டேஷன் வந்து 20 வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், 10 வைக்கிறேன். ஸோ சாரி கரெக்ட். ஸோ இதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கு நேரான வேல்யூ. ஓகே, இங்கே வரும்போது அதோட வேல்யூ வந்து 0. நம்ம இங்கே என்ட்ரு பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கீ அங்கே செட் ஆயிடும். சரிங்களா? அதனால் நம்ம எப்படி கொடுத்தாலும் அது கீ ஆட்டோ கீ வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஸ்மூத்தாக லைட்டாக ஸ்மூத்தாக அது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து அதுக்கப்புறம் மேலே ஏறி அதுக்கப்புறம் கீழே போய் ஸ்லாண்ட் ஆகுது. இந்த இடத்துல உடனே ஆகுது. அதனால் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஒரு எடிட்டர் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஆட்டோகி ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ஆட்டோகி ஆன் பண்ணியிருக்கிறது தெரியாமல் நம்ம எதாவது மூவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீ செட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கீயை வந்து நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணோன்னா நம்ம மேனுவலில் ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? அதனால் ஆட்டோகி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். பட் அதை செட் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.